தூத்துக்குடி மாவட்ட மக்கள் நல்வாழ்வு கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. குரு பெயர்ச்சியை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் குரு ஸ்தலங்களில் ஒன்றாகும். இங்கு தினமும் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் குரு பெயர்ச்சி தினத்தில் திரளான பக்தர்கள் கோவிலில் குவிந்தனர். பக்தர்கள் அதிகாலையில் இருந்து கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்து நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்காக அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 4:30 விஸ்வரூப தீபார்த்தனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடைபெற்றது. குரு பெயர்ச்சியை முன்னிட்டு கோவில் உள் பிரகாரத்தில் உள்ள சுவாமி தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் ஆகிய தீபாரதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்ட மக்கள் நல்வாழ்வு கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையம் அருகே தூத்துக்குடி மாவட்ட மக்கள் நல்வாழ்வு கட்சி சார்பாக பனை பாதுகாப்பு கோரிக்கை பொதுக்கூட்டம் தமிழக அரசை வலியுறுத்தி நடைபெற்றது. இதில் தென்மண்டல அமைப்பாளர் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் பாவேந்தன் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக நிறுவன தலைவர் எஸ் எம் அரசு, மாநில பொது செயலாளர் ராமதாசன், மாநில பொருளாளர் எம் டி செல்வம் தொடக்கி வைத்தார். 4 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. குறிப்பாக பனைமரத்தை வெட்ட தடை விதித்து சிறப்பு சட்டம் ஏற்க வேண்டும், மீறுபவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும், பனை விவசாயிகளிடம் இருந்து பனை உணவுப் பொருட்களை அரசை நேரடியாக கொள்முதல் செய்து நியாய விலை கடைகளில் விற்பனை செய்ய வேண்டும், டாஸ்மாக் கடைகளில் உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் அந்நிய மதுபானங்களை விற்பதை நிறுத்திவிட்டு உயிருக்கு தீங்கு விளைவிக்காத கலப்படமற்ற கள் விற்பனை செய்ய வேண்டும், பண விவசாயம் மேம்பட பண விவசாயிகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் நல்வாழ்வு கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற நவ திருப்பதி கோவில்களில் 9வது திருப்பதியாக விளங்கும் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கொடியேற்றம் இன்று காலை தொடங்கியது. முன்னதாக காலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் நடைபெற்றது. 4:45 திருமஞ்சனம், 5:15 தீபார்த்தனை, 5:45 நித்தியல் கோஷ்டி நடைபெற்றது. 6:15 தாயார்களுடன் பொழிந்து நின்ற பிரான் மற்றும் நம்மாழ்வார் கொடிமரம் முன்பு எழுந்தருளினார்கள். காலை 6:30 கொடிப்பட்டம் மாட வீதிகளில் சுற்றி வந்து 7:15 கொடியேற்றம் நடைபெற்றது. இவ்விழாவில் எம்பெருமானார் ஜீயர் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் பொழுது தினசரி காலை மாலை பல்வேறு வாகனங்களில் திரு வீதி உலா நடைபெறுகிறது. வருகின்ற 27ஆம் தேதி கருட சேவை நடைபெறுகிறது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி தேர் திருவிழா நடைபெறும். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் செய்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் தைக்கா தேவில் அமைந்துள்ள தைக்கா சாஹிப் அப்பா வளாகத்தில் அல்லாமா மகான் புகாரி தங்கள் கண்ணூர் அவர்களின் உருஸ் முபாரக் நடைபெற்றது. ஆரம்பமாக மாலை மௌலித் மஜ்லிஸும் அதனைத் தொடர்ந்து திக்ர் மஜ்லிஸும் நடைபெற்றது. பின்னர் 9 மணி அளவில் மௌலானா மௌலவி ஏகே அபு மன்சூர் ஆலிம் மஹ்லரி அவர்களால் சன்மார்க்க உரை நடைபெற்றது. பின்னர் கலந்து கொண்ட அனைவருக்கும் தப்ருக் என்னும் நெய்ச்சோறு வழங்கப்பட்டது.
இவ்விழாவினை சுற்று வட்டாரத்திலும் சுமார் 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவினை தைக்கா சாஹிப் அப்பா கமிட்டியினர் மிக சிறப்புடன் செய்திருந்தார்கள். தூத்துக்குடியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமை தெற்கு மாவட்ட செயலாளர் சண்முகநாதன் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் அதிமுக புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் 7 இடங்களில் நடைபெற்றது. முகாமை தெற்கு மாவட்ட செயலாளர் எஸ்பி சண்முகநாதன் தொடங்கி வைத்தார். இதில் மத்திய வடக்கு பகுதி கழக செயலாளர் ஜெய்கணேஷ் ஏற்பாட்டில் தூத்துக்குடி 2 கேட் வரதராஜபுரம் உள்ள தமிழ்நாடு லாரி புக்கிங் அசோசியேஷன் திருமண மண்டபத்தில் வைத்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. முன்னதாக விழாவிற்கு வருகை தந்த தெற்கு மாவட்ட செயலாளர் எஸ்பி சண்முகநாதனுக்கு 39th வார்டு அதிமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் அமைப்பு செயலாளர் சின்னதுரை, அண்ணா தொழிற்சங்க மாவட்ட தலைவர் சுதாகர், மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் இணை செயலாளர் பெருமாள், சாமி வக்கீல் US சேகர், மத்திய வடக்கு பகுதி இளைஞரணி துணை செயலாளர் டைரக்டர் சிவா மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் அனைத்து கல்லூரி மாணவர்களிடையே கவிதை, கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகள் வருகின்ற 26 தேதி நடைபெறுகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான கவிதை, கட்டுரை, பேச்சு போட்டிகள் 26 தேதி அன்று காலை 9 நடைபெற உள்ளது. எனவே கல்லூரி பயிலும் மாணவ மாணவிகள் தங்கள் கல்லூரி முதல்வரை அணுகி போட்டிக்கான விண்ணப்பத்தை பெற்று பூர்த்தி செய்து கல்லூரி முதல்வரின் ஒப்பம் பெற்று போட்டி நடைபெறும் நாளன்று தூத்துக்குடி மாவட்ட தமிழ் வளர்ச்சி துணை இயக்குநரிடம் வழங்க வேண்டும். போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் காலை 9 வருகை தந்து வருகை பதிவேட்டில் ஒப்பமிட வேண்டும். ஒரு போட்டிக்கு ஒருவர் வீதம் ஒரு கல்லூரியில் இருந்து 3 மாணவர்கள் கலந்து கொள்ளலாம். போட்டிக்கான தலைப்புகள் போட்டி நாளன்று வழங்கப்படும். ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு முதல் பரிசாக ₹10,000, இரண்டாம் பரிசாக ₹7,000, மூன்றாவது பரிசாக ₹5,000 பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்படும். போட்டிகளில் முதற் பரிசு பெற்றவர்கள் மட்டும் சென்னையில் நடைபெறும் மாநில அளவிலான போட்டிக்கு அனுப்பப்படுவார்கள். மேலும் மாநில போட்டி தொடர்பான தகவல் பின்னர் தெரிவிக்கப்படும். மாவட்ட தமிழ் வளர்ச்சி துணை இயக்குநர் சம்சுதீன் போட்டியின் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவார். இந்த அரிய வாய்ப்பினை தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு சவரன் 45,440 ரூபாய்க்கும் 1 கிராம் 5,680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி 1 கிராம் ₹81.40 காசுகளுக்கும் 1 கிலோ 81,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.